10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, உத்தரப்பிரதேச மாநில இடைத்தேர்தலில் பாஜக செய்த தவறுகளை திசை திருப்பவே சம்பல் மசூதி ஆய்வில் கலவரத்தை தூண்டிவிட்டிருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 9 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலில் 7 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது. இந்த சூழலில் அம்மாநிலத்தின் சம்பல் பகுதியில் உள்ள ஜமா மசூதி இந்து கோவிலை இடித்து கட்டப்பட்டதாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு குறித்து ஆய்வு நடத்த வழக்கறிஞர் தலைமையிலான குழு மசூதிக்கு சென்றது. ஆய்வு நடத்தக்கூடாது என அங்கிருந்த மக்கள் தடுத்தனர். மீறி ஆய்வு நடத்த முயன்ற அதிகாரிகளுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் இடையே கலவரம் ஏற்பட்டு 3 பேர் பலியாகினர். மக்கள் நடத்திய கல்வீச்சில் 30 காவல்துறையினர் காயமடைந்தனர். இந்த சூழலில் வேண்டுமென்றே கோபத்தை தூண்டுவதற்கும் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு மோசடி நடந்ததை திசை திருப்பவும் பாஜகவின் மூலம் இந்த கலவரம் தூண்டிவிடப்பட்டுள்ளதாக அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் ஜனநாயகத்தின் மீதும் சட்டங்களின் மீதும் நம்பிக்கையற்றவர்கள் என குறிப்பிட்டு ராகுல் காந்தியே சம்பல் பகுதியில் நடந்த கலவரத்துக்கு காரணம் என கிரிராஜ் சிங் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார்.